இன்னைக்கு வந்து ஒரு அருமையான தேங்காய் பால் பிரியாணி தாங்க பண்ண போறோம். இதுக்கு தேங்காய் பால் புஷ்கான்னு சொல்லலாம், தேங்காய் பால் பிரியாணி சொல்லலாம். சிம்பிள் அண்ட் ஈஸியா எப்படி செய்யலாம் பாக்கலாம். வாங்க, தேங்காய் பால் புடிஞ்சாச்சா? தேங்காய் பால் எடுத்துக்கோ. அதாவது ரெண்டு டம்ளர் அரிசி வச்சிருக்கேன், தேங்காய் பால் தண்ணி கலந்து வச்சுக்கோ. தேவையான பொருளா பாத்துலங்க, ஒரு 200 கிராம் வந்து வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். மசால் பாத்தீங்கன்னா, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் அனிஸ், 5 ஏலக்காய், 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், 2-3 பட்டத்துண்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போறேன். ஒரு 7 பூண்டு, ஒரு ஒத்த பூண்டு பாத்தீங்களா, 7 பூண்டு, கொஞ்சமா இஞ்சி, 3 பச்சை மிளகாய் பேஸ்ட் அரைச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி இலை. வாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய்பால் பிரியாணி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அரிசி பாத்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. இதை வந்து ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். பிரியாணி ஸ்டார்ட் பண்றேன். இப்ப குக்கர் அடுப்பத்த வச்சாச்சுங்க, சூடாயிருச்சு. ஒரு 50 ml வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஊத்துறதுனால நம்ம வந்து கடலெண்ணெய் கம்மியா ஊத்திருக்கேன். நெய் பாத்தீங்கன்னா ஒரு 50 ml. இப்ப இதுக்கு பிரியாணி தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அளவெல்லாம் சொல்லியிருக்கேன், எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ கிராம்பு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து, பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து பொன்னிறமா வதக்குவோம். இதுக்கு அவ்வளோ பொன்னிறமா வதக்க வேண்டாம், லைட்டாக பொன்னிறமா வந்தால் போதும். இப்போ வெங்காயம் வதங்கிருக்கேன். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி போடக்கூடாதுங்க, ஒரு அரை கைப்பிடி இருந்தால் போதும். புதினா சேர்த்துக்கலாம், மல்லி இலை கொஞ்சமா, இதையும் நல்லா வதக்கிடலாம். உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பரா இருக்கும். அடுத்தது சிக்கன் வந்து நல்லா ட்ரையா தூக்கு மாதிரி பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். இப்போ இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா பதக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 முந்திரி போட்டு செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே நான் முந்திரி போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கேன், செம கலக்கலாக இருக்கும். இப்போ பாருங்க, இஞ்சி போட்டு பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. அடுத்தது இப்போ நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், பாசுமதி அரிசி. 1:1 மாதிரி அளவில் ஒரு 3 டம்ளர் வந்து தேங்காய் பால் கூட கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 3 டம்ளர் சேர்த்துப்போம். பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் வந்து பால் எடுத்துருக்கேன், தேங்காய் பால். அதாவது ஒரு 1 டம்ளர் வந்து தண்ணி, 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் நம்ம வந்து சேர்த்தியாச்சுங்க. இப்ப இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் போதுங்க. அப்புறம் செக் பண்ணிக்கலாம். இப்ப 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தியாச்சுங்க, கலந்து விட்டாச்சு. ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்ப வந்து தேங்காய் பால் ஊத்தி இப்ப கொதி வந்துருச்சு, உலா கொதி வந்துருச்சு. இப்ப நம்ம ஏற்கனவே ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். இப்ப ரைஸ் சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் ஆச்சுங்க, ஒரு இடம் கலந்து விட்டுறலாம். பாருங்க, அந்த தேங்காய் பால்ல இந்த பாஸ்மதி அரிசி நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, நல்ல ஒரு வாசனை, கம கமன் வாசனை இருக்கு. பிரியாணி ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, இனி சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம ஊத்துன தேங்காய் பால்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க, ரைஸ் ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து மட்டம் பண்ணி மூடி போட்டோம். குக்கர் மூடி போட்டாச்சுங்க, விசில் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் தம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இறக்கி ஒரே விசில் விட்டு நல்லா ரெஸ்ட் விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் திறந்து பார்க்கலாம். ஆஹா, நல்ல ஒரு கம கமன் ஒரு வாசனையோட தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அப்படியே கிளறி விடலாம். இப்போ கிளறதுக்கு முன்னாடி கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்ல பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.